வணக்கங்க. நம்ம இன்றைக்கி கல்யாண ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. புளியை நான் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 1/2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க, 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட 1 தக்காளி நல்லா பழுத்ததை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம புளி ஊற வச்சு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரசம் வைக்கிறதுக்கு 1 கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடானதும் 1 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச அப்புறமா நம்ம இப்போது 1 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல்லாம் உள்ளே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வேணுன்ற அளவு தண்ணி கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இவங்களெல்லாம் மொத்தமாக கலக்கிட்டு தேவையான அளவு உப்பை உள்ளே போட்டு 1 கொதி கொதிச்ச அப்புறமா கொத்தமல்லி தழையை தூவி இறக்கணுன்னா டேஸ்டியான ரசம் தயாருங்க. நம்ம இதை ஊற்றி சாப்பிட்டோம்னா கூட 1 பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைன்னா சிக்கன் குழம்புக்கு, மட்டன் ஃப்ரைக்கு, எதுக்குனாலும் சைடில் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.